அரவக்குறிச்சி தொகுதி மக்களுக்கு கொடுக்கப்படும் பணம் மணலை கொள்ளையடித்த பணம் என்பதை அந்த தொகுதி மக்கள் உணர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பிரபுவை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய வந்த மத்திய கப்பல் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இந்த முறையாவது அரவக்குறிச்சியில் தேர்தல் முறையாக நடைபெற வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்ப்பதாக கூறினார். கடந்த முறை தேர்தலை நிறுத்த யார் காரணமாக இருந்தார்களோ அவர்களே இந்த முறையும் தேர்தலில் போட்டியிடுவது கவலையளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த முறை தேர்தலை நிறுத்துவதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ அவர்களை அப்படியே வேட்பாளராக நிறுத்தி எவற்றையெல்லாம் கடைபிடித்தார்களோ அவை அனைத்தையும் மீண்டும் கடைபிடித்து ஒரு தேர்தலை நடத்துகின்ற நிலையை பார்க்கும்போது மிகவும் வேதனையாக இருந்து கொண்டிருக்கிறது. திமுக ஆட்சி காலத்தில் திருமங்கலம் தொகுதி மக்களுக்கு பணத்தை கொடுத்து ஒட்டுமொத்த வாக்காளர்களையும் அவமானப்படுத்திய அதே முறையை அரவக்குறிச்சி தொகுதி தேர்தலிலும் கடைபிடிப்பதாகவும் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார். இதற்கு முடிவு கட்ட வேண்டிய பொறுப்பு அந்த தொகுதி மக்களுக்கு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்களுக்கு கொடுக்கப்படும் பணம் மணலை கொள்ளையெடுத்த பணம் என்பதை அரவக்குறிச்சி மக்கள் உணர வேண்டும் என்றும் அவர் அப்போது குறிப்பிட்டார். மாவட்டம் மணல் கொள்ளைக்கு பெயர் பெற்ற மாவட்டம். மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம் இந்த மண்ணை களவாடிய பணம் என்பதை அரவக்குறிச்சி மக்கள் உணர்ந்தாக வேண்டும்.